நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சாணி ஏன்டா நின்னுகிட்ட திங்குறது? मेरे दिल थलक थलक क्या मेरा दिल थुड़ 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 क्या बोला इधर सुन ले माधुरी चिल नाइडवा अपना बनाएगा सुंदर अपना बनाएगा सुंदर ओ मेरे प्यार वापस ரசகுல்லா
சரி இந்த முதல்ல கட்ட வந்து மாட்டிக்கிறேன் பாஸ் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன் அவன் தனமா வந்து இந்த குதிரையை பிடிக்கிறானே நான் கேக்குறேன் தமிழ சொல்லி கொடுத்து தானே காதல் பண்ண சொன்னேன் தமிழ சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணுன்னு சொன்னேனா ஜானே உன்கிட்ட மூளை இல்ல காதலுக்கு பாசை இல்ல என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு வாட் முறை வா முறை சும்மா இரு முறைகட்ட பையன் சைலன்ஸ் சைலன்ஸ் நீ மட்டும் என்ன முறை நடந்த ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன் டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போற உட்கார உட்கார விட்டாரா ரப்பரே வாடா வாடா வா 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 வாடா டிக்கெட் வாடா வா கல்யாணம் ஜாலியா வாடா 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 வெக்கத்தல வெக்கத்தல வாங்கோ வாங்கோ குரங்கோ இதோ கூட்டிட்டு வந்திருக்கேனே குரங்கோ ஆயா வா என்னது ஆயா இல்ல இல்ல அண்ணே சொல்லுது எங்க வந்தானுங்கோ பொண்ணு கேக்க வந்தானுங்க அவன கிடக்குறானுங்க ஏண்டா ரப்பரு நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம் தவறு தவறு இரப்பா நீ எங்கடா அவன் மாட்டாங்க உள்ள ஓ வெக்கம் இல்ல ஹே ரப்பர் நீ மாப்ளே பயப்படுது அஸ்ரா பல்வான் திஸ் அன்கிட்ட சொல்லு நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம் வரோம் இல்ல வந்திருக்கோம் வரோமா நான் வந்திருக்கேன் டேய் டேய் ஏண்டா நீங்க நெஞ்சு நடிச்சுக்கறா சும்மாறா ரூபா ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் உன் அண்ணன் கிட்ட சொல்லு பையா அது பையா அது பானை ஷாதி கர்ணிக்கு ஆயா ஷாதி அம்கு அச்சா அடாடாடாடா உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கலடா சும்மா இரு என்ன இது ரீட்டா பல்வான் தங்கச்சி ரப்பருக்கு கொடு உன்கு என்ன சொல்றா என்ன சொல்றா இவே சொல்லுது அவே சண்டே காரே குடுக்கே மட்டே சொல்லுது என்னது குடுக்கே மட்டே என்னது இது பைவா நீ குடு 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 வா ஓ கே பையா கொனக்கு சகம அண்ணன் தங்கச்சிங்க அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க நீ சைக்கிள் தான் மேல இருக்கியா நல்லா காத்தடிக்கிறீங்க வரதே புரியல சரியில்லை டி பைல்வான் என்ன சொல்லுது அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோடு சொல்லுது எங்க நாட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பு தான் விடுவாங்க சவால் விட மாட்டாங்க டேய் டேய் சும்மாறா டபா இருறவா எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும் கட்டா எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார் நானும் தயார் 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 என்ன சவால் ஹப்பர் மாறு மேலே ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது ஐயோ ஆனே ஏத்துறதா ஐயோ அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்கல செய்ததாச்ச பல பலன்னு உழுந்துருமே ஏண்டா சிரிக்கிற ஏண்டா சிரிக்கிறானா என்னடா என்னது நாக்கவடி பேசுறேன் கல்யாணம் பண்ண வந்தேன் கல்யாணம் பண்ண வந்தேன் இல்ல யானையவா மாறுதல தூக்க வந்தேன் ரூபா ரூபா என் பிள்ளை கருத்து ரூபா நீ எங்க இருந்தாலும் வாழ்க என்னது நான் வருகிறேன் தில் ரூபா வாய மூடுறா என்ன ஆகும் இவனுக்கு வயசாகும் பாருங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆணை என் மேல ஆமா இது ஒரு வம்பு நீங்க இருப்பீங்க யானை வந்து என் மேல மிதிச்சதுனா நான் எங்க இருப்பேன் நீ ஆணைக்கு அடியில இருப்பியா உனக்கு தெரியாது ஆமாண்டா உன் பலம் உனக்கு தெரியாதுடா ஆனா அற
அரப்பளம் தான்டா அரப்பாவீங்களா யானை அரப்பளங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன் பாஸ் அந்த யானை என்ன மிதிச்சதுனா உங்க காலை யாரு மிதிக்கிறது உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது தொண்டை மிதிக்கிறா தொண்டைங்க என்ன முதலாளி ஒரு சின்ன வேண்டுகோள் முதல்ல அந்த சின்ன யானை ஏத்தி பழ வைக்கிறேன் நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன் இருக்கிறதே ஒரே ஒரு ஆணைதானா இல்ல முதலாளி இவ அண்ணனை சொல்றேன் எங்கடா தேட சொன்ன ஆறுகளையும் காணும் அவனையும் காணும் எங்க அம்மனையில் இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க இங்க பாரு குப்பையை கிடக்கிற செத்த கூடாது டேய் ஒண்ணுமே புரியல என்ன ஒரு முதலாளி முதலாளி எங்க அப்பா வர்றேன்னாரு வந்தாலும் வருவாரு ஒரு முறை பாத்துக்கிறேன் ரப்பருக்கு மாலை போடு மாலை போடு ரப்பருக்கு ரப்பர் கல்யாணத்துல மான் கறி போட சொல்லுங்கடா டாலி அவ்வளோ பெரிய ஆனே இவ்வளோ மனுஷன் எப்படி தூக்குச்சு ஆயிரம் பொய்ய சொல்லியாவும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான் இந்த ஆணைக்கு 5000 பொய்ய சொல்லி இருக்கலாம் ஆனா நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன் முதலாளிய குளில வச்சு நான் வெளிய நிக்க அவன் சம்பளம் கொடுக்கவே மாட்டேன்றான்டி ஐயோ 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 ஏங்க புழுகுறீங்க அவர் தான் மாசம் பிறந்த 5ஆம் தேதியே சம்பளத்தை கொடுத்துட்டாராமே சீட்டாடி தொலைச்சிட்டீங்களா இந்த பிள்ளைக்கு பள்ளி கொடுத்து சம்பளம் கட்ட முடியாம மாசம் மாசம் அந்த பில் மாஸ்டர் கட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க போறோம் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சட்டமா புரோனோட்டா எழுதி கொடுத்திருக்கிறேன் ஆமா முதலாளி சம்பளம் கொடுத்துட்டாருன்னு யார் அவன் சொன்னவன் உனக்கு சரி முதலாளி வீட்டுக்கு பையனை அனுப்பிக்க ஆரம்பிச்சிட்டியே அவனை அங்க அனுப்பாட்டி உங்க பொய் எப்படி அம்பல ஆகுறது ஏன் பொய் வெளியே வர்றது இருக்கட்டும் என் முதலாளிய பத்தி உனக்கு என்னடி தெரியும் சுத்த பச்சை ரெண்டு வாட்டி பையனை அனுப்பிச்சா போதும் அப்புறம் பூ வாங்கிட்டு வந்துருவான் உங்களுக்கு வாச்ச முதலாளி வேற எப்படி இருப்பாரு இந்த பாருங்க இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படிதான் லட்சுமி நுழைவா நீங்களே சொல்லுங்க உலகம் தெரியாம பேசுறியாடி பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையறா நீ இந்த சாமியார் வார்த்தையை நம்பிக்கிட்டு ஆடுற எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க
அந்த புளிய மரத்து சாமியார் சொன்னபடி தினம் ஒரு மணி நேரம் போய் பேசாம உண்மையை பேசி பாருங்களேன். நான் உங்ககிட்ட நகை கேட்கல, நல்ல புடவை கேட்கல, ஒரு மணி நேரம் உண்மையத்தான் சொல்ல சொல்றேன். அது கூட உங்களால செய்ய முடியாதா? சரிடி, பிசினஸ் பண்ற நேரத்துல போய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது. உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த 12 ஒரு மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறேன். போதுங்க, அது போதும். இங்க பாருங்க, நீங்க இந்த ஒரு மணி நேரமாவது உண்மையை பேசி பாருங்க. நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க. நம்ம குடும்பம் செழிக்கத்தான் போகுது. பேசுவேன், எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் போய் பேச மாட்டேன். பெரும்பாலும் வாங்க வாங்க, சேட்டு வாங்க, வர்றான் வர்றான். பணம் வாங்கி மாசம் 6 மேல ஆகுறோம், கேட்டா நாளைக்கு நாளைக்குங்கிறா. கேவோ நாளைக்கு வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு சேட்டு, கொடுத்து அனுப்பலான்னு தான் நினைச்சேன். என்ன போய் பேச வேணாம்னு இந்த ஆள் போய் பேசுறாரு. புண்ணிய கேடி, ஏயா கேடி கேடின்ற கோடியை பிடிச்சிக்கிட்டு எப்படி பிசினஸ் எல்லாம் லாபம் தானே? ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த வருஷத்துல 200 ரேடியோ வித்துச்சு, 100 ஃபேன் வித்துச்சு, 20,000 ரூபாய் லாபம். தேங்க்ஸ் நாயுடு. நம்மள்கிட்ட போய் பேசாதே சேர்ஜி, ரொம்ப பொல்லாதவன். மரியாதைக்கு பணம் தேவ் இல்ல, சேர்ஜி கோர்ட்டுக்கு போவான், சூட் ஃபைல் பண்ணுவான், நிம்பளை தட்டி பண்ணுவான். வரலாம். இதான் பெருமாள் சாப்பா. ஆர்டர் வரும் அங்க வந்து பாத்துக்கோங்க சார். கொஞ்சம் தயவு செய்யுங்க சார். ஐயோ, 2,50,000 ரூபாய் பெனால்டி போட்டு தொலைக்க போறாரு. இந்த கடையை முடிக்கடா பாவி. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன், போடா வெளிய. கடை இருந்தா தானே என்ன நீ டிஸ்மிஸ் பண்ண போற? ஒரு மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டனே. இன்னும் 24 மணி நேரம் நான் உண்மை பேசினா 24 ஜில்லாவில இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும். உன் கடையும் நீ போற போயா? ஏதோ வாழ்க்கை போறா போய் சொல்லிக்கிட்டு அரவயிர் கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே, போயிடுச்சே வேலை, போயிடுச்சே. அடியே, இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் வாழ்க்கை பூரா உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவருடைய கதி என்னடியாச்சு? கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகு வச்சார் சுடுகாட்டுல. வாட்ச்மேன் வேலை பார்த்தார். அவருக்கு அந்த எதின்னா சாதாரண மனுஷன். நான் போய் ஒண்ணு பேசலாமா? இந்த பாருங்க, அரிச்சந்திரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தாங்க இருந்தாரு. கதையில தாண்டி நல்லா இருந்தாரு. இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க. சார், நீங்க தானே புண்ணியகுடி பெருமாள் நாயுடு ரேடியோ மெக்கானிக்? ஆமா, என்ன விஷயம்? எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும். இவங்க உங்க சம்சாரம் தானே? என் பேச்சு மாதிரி தெரியுது, என் சம்சாரம் நான் சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா ஃபிட்டப் பண்ணணும். 2,000 ரூபாய் தர்றோம், ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. குண்டு போட்டா கூட வெளியில சொல்ல மாட்டேன். இந்தாங்க அட்வான்ஸா 1,000 ரூபாய், மீதி ரூபாய் வேலை முடிஞ்ச அப்புறம் தர்றோம். இன்னொன்னு, அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கின்னு போங்க. கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க, இல்லைன்னா நான் கம்பி நீட்டிடுவேன். சரி, ராத்திரி வர்றோம். சரி சரி சரி. 1,000 ரூபாய் பாத்தீங்களா? ஒரு மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே 2,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கடையில இருந்தா வந்திருக்குமா? இந்த பாருங்க, உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க. முருகன் படி இழப்பான பூரா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது. ஆனா பணம் கொடுத்தவன பார்த்தா சந்தேகமா இருக்கு. நோட்டு எப்படியோ மீதி 1,000 ரூபாய் வரட்டும். நீ சொன்னபடி முருகனையும் நம்புறேன். உண்மை பேசினாதான் நல்லா இருக்கலான்றது நம்புறேன். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். முருகா முருகா. கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட் யார் போட்டிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட். எஸ் எஸ் கேரி ஆன் கேரி ஆன்.
மர்ம மாளிகையில இருந்து அந்த இவனோட புறப்பட்டு வர்றத பார்த்தேன். அதனாலதான் பின்னாலேயே ஃபாலோ பண்ண. எப்படி சிஐடி வேலை? இது என்ன கையில விளந்து? இது வந்து இது நம்ம போகும்போதே பேசிட்டு போவோம். இங்க நிக்க கூடாது. மனோ மனோ
பசியும் இருக்கு, சாப்பிட முடியலையே.